அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா June 28. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு, 33600 ரேஞ்சில். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே நல்ல ஒரு டவுன் சைடில் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டெக்னிக்கலாக கேண்டிலோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணதில் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல்லர் 33655.90 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இதில் கீழே டவுன் சைடில் ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நம்ம நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தான், மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக நம்ம வந்து செல் கால் ஜெனரேட் ஆனபடி ஒரு 3 மணி வரைக்கும் போச்சுன்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 320 போல் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பை கால் ஜெனரேட் ஆனபடி அப்படியே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி ஓப்பனிங்கில் அதே அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு ஷோ ஆகுது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே 916 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு செல் கால் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணோம். அந்த கேண்டில் எப்போல்லாம் பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போலாம் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு 33655. அந்த ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன், 655 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டாரட்டான 33571 பிரேக் அவுட் பண்ணுதா, கிட்டத்தட்ட ஒரு 84 பாயிண்ட்ஸ் கிட்டக்க இருக்கு. ஸோ அந்த 84 பாயிண்ட் ரீச் அவுட் கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:36. ஸோ மார்க்கெட் இப்போ 33700 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. மார்க்கெட் இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கிடைச்ச செல் கால் 15 மினிட்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டவுன் சைட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு ஹாஃப் டார்கெட் தான் ரீச் கொடுத்துச்சு. 33600 பிரேக் அவுட் பண்ண முடியல மார்க்கெட், அதனால ரெக்கவரி 700 பிரேக் அவுட், இப்போ 720 கிட்ட ட்ரேடிங் போகுது. மார்க்கெட் அப்படியே பையிங் மொமெண்டமாக மாறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் மேலே போதா இல்லை கீழே வருதான்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:58 ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது சடனாக இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் டவுன் சைட் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரட்டும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கிடைச்ச செல் கால் ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுனில் இறங்கி ஃபர்ஸ்ட் ஆரட் ரேஞ்ச் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த செல் கால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எப்படி வரைக்கும் மூவ் பண்ணுச்சு அப்படின்றத ஷோ பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு டேனுடைய ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்ல டவுன், அதுக்கப்புறம் ரெக்கவரி, அந்த ரெக்கவரி ஷோ பண்ணோம். அந்த ரெக்கவரியிலேருந்து பட் 33700 நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டை மேலேயே போக விடாமல் மறுபடியும் டவுன் சைட் தள்ளி இப்போ நமக்கு 33600 பிரேக் அவுட். 33600 பிரேக் அவுட் ஆன உடனே மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்குச்சு. ஸோ நேற்று லாஸ்ட்டாக ஜெனரேட் ஆன கால் இந்த செல் கால் தான். நம்ம நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தான், ஸோ பார்க்காதவங்களுக்காண்டி ஷோ பண்ணுறோம். இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 220 நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு, அதை நேற்றே காட்டியிருந்தோம் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே அந்த மொமெண்டம்லேயே போச்சு 3:00 வரைக்கும், 3:15 வரைக்கும் கூட சொல்லலாம். கடைசியாக மார்க்கெட் முடிய போகிற 10 மினிட்ஸில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனபடி ஃபினிஷ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து மொமெண்டம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறுது, அதனால் செல் கால் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்கி இப்போ நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைட் 33553 ட்ரேடிங் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி 34000 புட் ஆப்ஷன். ஸோ ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறக்காண்டி இந்த ஆப்ஷன் சார்ட்டை காட்டுறோம். ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்க உங்களுக்கு எப்படி கால்ஸ் வருது எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு புட் ஆப்ஷன், இந்த மணி ஆப்ஷன் தான். ஒரு 504 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல பை கால், இப்போ நமக்கு 575 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஒரு டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உங்களால நல்லா ட்ரேட் பண்ண முடியும், இல்ல உங்களுக்கு இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சா என்னால ட்ரேட் பண்ண முடியும், இல்ல என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா என்னால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சார்ட்டை பயன்படுத்தி இந்த சார்ட்டை உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலா யூஸ் பண்ணி நீங்க இதை வச்சு ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்க முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ற டீடைலுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீடைல் அனுப்புறோம். பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.